சிதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் பார்க்குறோம். சாங்கியோகத்தை ஆத்மாவோட தன்மை சொல்ற, ஆத்மா எதுனாலும் அழிக்க முடியாதுங்கிற விஷயத்தை சொல்லிட்டு போகிறான். நைனம் சிந்தந்தி சஸ்திராணின்னு ஆரம்பித்து, ஆயுதங்களால் அழிக்க முடியாது, தீயினால் கொளுத்த முடியாது, அது மாதிரி தண்ணியினால் நினைக்க முடியாது, காற்றுனால் உலர்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ இதுக்கு ஒரு விவரணம் சொல்லணும்னா, பாகவதத்தில் ஒரு இடம் இருக்குது, பரத யோகீஸ்வரோட விவரணம் இருக்குது. பரத யோகீஸ்வரர் ஏற்கனவே அவர் வந்து சாலிகிராம் க்ஷேத்திரத்தில் ஒரு தபஸ் பண்ணார். கடைசியில் ஒரு மான் குட்டியை காப்பாற்ற போய் போய் அந்த மான் குட்டிகிட்ட ஒரு பாசம் ஏற்பட்டு கடைசியில் அடுத்த பிறவி மானாவே பிறக்கிறார். மானா பிறந்து அடுத்த பிறவி ஒரு ஆத்ம ஞானியாக பிறக்கிறார். அவர் தான் பரத யோகீஸ்வரன் பேர். அவர் வந்து அப்போதும் பிரம்மத்தையே உணர்ந்தவராக சொண்டு உலக பிரக்ஞை இல்லாமல் இருந்தார். அப்போ கூட பிறந்தவாலும் அவருக்கு சரியான ஆகாரம் கூட கொடுக்க மாட்டார். வெறும் பழையதை போடுவாள், ஒரு புண்ணாக்கை போடுவாள், அதை பற்றி கவலைப்பட மாட்டார். இல்லை, சரீர பிரக்ஞையே கிடையாது அவருக்கு. அவரால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கும் போது, ஆனால் அவர் வந்து ஒரு சோளக்காட்டில் காவலுக்கு வச்சான். பட்சிகள்லாம் பறவைகள்லாம் வந்து சோளத்தை கொத்தி சாப்பிட்றதுக்கு துணையாக இருக்கட்டும், அதோ கால்நடைகள் வந்து சாப்பிடாமல் போகிறது, இவர் கொஞ்சம் துணையாக இருந்தால் இவர் பருத்த சரீரமாக இருக்கார், அதனால் இவரை பார்த்தா அதெல்லாம் கிட்டக்கு வரான்னு சொல்லி ஒரு துணைக்கு வச்சாங்க. துணைக்கு வச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஒரு விவசாயிக்கு நரபலி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டான். மனுஷனை வந்து பலியாக கொடுக்கணும், அதுக்காக அவன் தேடி அவர் சில ஆட்களை அனுப்பிச்சான். ஆட்களை அனுப்பும்போது ஏதாவது அது மாதிரி ஆள் கிடைக்கிறதான்னு பார்க்கும்போது, இவர் சோளக்குள்ளே நல்ல பருத்த சரீரத்தோடு உட்கார்ந்துருக்க பார்த்தார். எந்த ஒரு அங்கத்தில் எந்த ஹீனம், அங்கத்தில் எந்த குறைபாடும் இல்லை. உடனே இவர் ஆட்சின்னு போயிட்டான். இவர் ஒன்றும் பதில் சொல்ல, நீ வான்னு சொன்னே ஆட்சின்னு போயிட்டான். நரபலி கொடுக்கறதுக்கு ஆட்சின்னு போகிறான். நரப ஆட்சின்னு போனால் கடைசியில் அவரை வந்து குளிப்பா மஞ்சள் தண்ணினால் குளிப்பாட்டி விட்டான். வஸ்திரங்கள் பூஷங்கள் தரித்து விட்டா, அப்புறம் சந்திரன் குங்குமம்லாம் தடவினா, அப்புறம் மாலை போட்டா, அந்த காளி கோயிலில் பலிப்பீடத்தில் உட்காத்தியும் வச்சுவிட்டான். உட்காத்தி வச்சுட்டு அந்த பூசாரி கையில் அந்த வாழை கத்தியை கொடுத்து வெட்டேன். பூசாரி வந்து ஆவேசித்து இவ்வளவு கிட்டக்க வெட்ட வரான். கிட்டக்க வத்த வரும்போது தன் சரீரத்தை வெட்டறான் கூட பிரக்னே அவருக்கு இல்லை, அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் அவர். இப்போ இந்த இதுக்கு நெய்வம் சொன்னார் இல்லையா, நெய்னம் சிந்தந்தி சஸ்திராணி, சஸ்திரங்களால் வெட்ட முடியாது. ஏன்னா அவர் ஆத்மாவாக தன்னை பாவிக்கினாலே, தன் ஆத்ம ஞானத்திலே அவர் இருக்கனால அவர் கிட்டக்க வந்தோடனே அவருக்கு சரிய பிரக்னே இல்லை. ஆனால் இது காளிக்கு பொறுக்குமான, இப்பேற்பட்ட ஆத்ம ஞானியை ஒரு பிரம்ம ஞானியை இம்சிக்க எந்த தெய்வம் தான் பொறுத்துக்கும்? உடனே காளி ஆவேசி வந்து அந்த வாழை உருவி, அந்த கத்தியை உருவி, அந்த பூசாரியை வெட்டி அந்த கையில் அந்த முண்டை, அவனோட முண்டை தலையை எடுத்து முண்டை திருத்து ரத்தத்தை குடித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆடி மறைஞ்சாலாம். பொதுவாக இப்படி ஞானிகள் இப்படி தான் இந்த நிலையெல்லாம் இருப்பான். சஸ்திரங்களால் வெட்ட முடியானா அந்த அனுபவத்தில் இருந்தவர் பரத யோகீஸ்வரன் கூடிய பாகவதத்தில் இது ஒரு கதை வருது. நெருப்புனால் கொளுத்த முடியாததுக்கு இன்னொரு விவரணம் கதை இருக்குது. யாக்கியவல்கியன் கூடிய ஒரு மகான் இருந்தார். யாக்கியவல்கியருக்கு பல சிஷ்யர்கள், பல ரிஷிகள் சிஷ்யாலாக இருந்தான். இந்த யாக்கியவல்கியருக்கு ஜனகரும் ஒரு சிஷ்யர். ஜனகர் வந்து மித்திலே ஆளக்கூடிய ஒரு பெரிய ராஜா. யாக்கியவல்கியர் வேதாந்தம் சொல்லிக் கொடுப்பார். உபனிஷத் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கும்போது, ஆத்ம ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கிளாஸ் எடுப்பார். கிளாஸுக்கும் போது எல்லா ரிஷியும் வந்து உட்காந்துருவா. ஆனால் யாக்கியம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவார் இந்த ராஜா வரட்டமேனு. ஆனால் ராஜாவுக்கு ராஜகாரியம் இருக்கும், ஆனால் வெயிட் பண்ணுவாய். அதனால் இவன் நினைப்பா, இந்த எதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னு கேட்டால், ராஜானாலும் அப்படி மதிக்கிறார் அப்படின்னு இவெல்லாம் நினச்சான். ராஜானாலும் இவர் மதிக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு ராஜாவுக்கு மதிப்பு கொடுக்குறார் அப்படின்னு நினச்சிட்டான். இவாளுக்கு புரியல ஏன். அன்றைக்கி வேதாந்தம் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கார். உடனே இவாளுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறார், ஒரு யோக மகிமையால் மித்திலேயே பத்தி ஏறுற மாதிரி பண்ணார். இவர் யோகேஸ்வரராக இருக்கிறதுண்டும் சித்த புருஷராக இருக்கத்தோண்டும் இம்மித்திலே பத்து வைக்கிற மாதிரி, பத்து எரிய மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணார். ஓ, மித்திலே பத்து எரியது வந்து ஒரு ஆள் ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து சொல்ல, உடனே இந்த ரிஷிகள்லாம் கேட்டுன விஷயம்லாம் ஓடிட்டான். இப்போ தானே ஆத்மாவை பற்றி சொல்லிகிட்டே வர யாக்கியம் இருக்க, ஆத்ம தத்துவத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது இவர் என்ன கேட்டால், ஓடி எல்லா ரிஷிகளும் ஓடிட்டான். ராஜா உட்காந்து கேட்டுட்டே இருக்கான். ஜனகர் எல்லாம் ஓடிட்டான். ஓடினா ராஜா வந்து அதை பற்றி காதலே போட்டுக்கல, கேட்டுட்டே இருக்கு. கேட்டோடனே இவாளை ஓடி போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. இவா எதுக்கு, இவா சில பேருக்கு கமண்டலம் போயிடுமோன்னு நினைக்கிறா, சில பேர் தன் ஆசிரமம் எரிஞ்சு போயிடுமோன்னு நினைக்கிறா, சில பேர் என்ன நினைக்கிறா, தன்னோட மான்தோல் எங்கேயும் கருகி போயிடுமோன்னு நினைக்கிறா, சில பேர் தன்னோட கௌபீனம் தானே கட்டின்னு இருக்கான்,
தன்னோட கோபீனம் எரிஞ்சு போயிடுமோன்னு நினைக்கிறா. அதனால் அழிஞ்சு அதுக்காக ஓடுறான், தன்னோட உடமையை காப்பாற்றது ஓடுறான். ஆனால் கேட்குறது தான் வேதாந்தம், ஆத்மா தான் தான் சரீரம் தான் இல்லைன்னு சொல்லுவது. சரீரத்தோட உடமையை எது காப்பாற்றணும், சரீரமே தான் இல்லாத போது சரீரத்தோட உடமையை காப்பாற்றணும், அதை பாதுகாக்கணும் ஓடுறான். அப்போ ஆத்மா ஞானத்தை பற்றி கேட்டாலும் அந்த ஆத்ம ஞானம் ஏற்படுதில்லை. அதுதான் ஆச்சரியமான விஷயம். அனுபவத்தில் சில பேர் தானே இருக்கான், இவெல்லாம் ஓடி வந்தார். ஏன்னா இப்போ ஜனங்களோட பெருமையை காமிக்கிறதுக்காக இந்த காரியத்தை செய்கிறார். கடையில் இவெல்லாம் நெருப்பு பற்றி இல்லைன்னொன்னே நிம்மதியாக வந்து திருப்பி கிளாஸுக்கு வந்தா. ஆனால் ஜனங்களுக்கு எந்த ஒரு சலனும் இல்லாமல் அவர் கவனமாக அவர் மாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்க கேட்டுகிட்டே இருக்க முடித்தோடனே கேட்டார். ஜனகரை பார்த்து கேட்டார், ஜனகரை பார்த்து சொன்னால் இது மாதிரி நான் மித்தில பத்தின்னு எரியின்னு சொல்ல நீ ஓட வேண்டாமா, நீ போகலையும் கேட்டேன். ஜனகர் என்ன சொன்ன, நீங்கள் எதை பற்றி சொல்லிட்டு வந்த ஆத்மாவை பற்றி சொல்ல, ஆத்மா வந்து அழியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு வர, நெருப்புனாலும் அழியாது ஆத்மா இல்லையா, நான் தகத்தி பாவக்கா. அது ஆத்மா நெருப்புனாலும் எரியாதுன்னு போது அந்த ஆத்மா அழிக்கவே முடியாத போது அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் ஏன் கேட்டால், இந்த நெருப்பை பற்றினாலே என் ஆத்மா எரிய போகலை. அதே போல் மித்தில் உள்ள அத்தனை ஜனங்களோட ஆத்மா அழியப்படும், ஏன்னா உடமைகள் வேணால் அழியும் ஆனால் எரியாது. அது மட்டும் நான் கவனமாக கவனமாக ஒரு விஷயத்தை ஈடுபட்டால் அதில் கவனம் பூர்ண கவனம் இருக்கணும், மற்ற எண்ண சிதறல் இருக்கக்கூடாது. அதுவும் ஆத்ம ஞானம் கிடைக்குமா, ஆத்ம ஞானத்தை பற்றி நீங்கள் உபதேசம் பண்ணும்போது நெய்னம் தகத்தி பாவகா நீங்கள் உபதேசம் பண்ணும்போது அதில் அந்த அனுபவத்தில் இருந்துவிட்டேன் எனக்கு அதனால் உலக பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் இதுதான் இதுதான் அனுபவங்க. அப்போ அப்படியே வந்து மித்தலில் வந்து எல்லோரும் எரிஞ்சு போனாலும் அவள் ஆத்மா ஆத்மா எரிக்க முடியாது, அவள் சரீரம்தான் அழிஞ்சு போகும். நானாக காப்பாற்றுறேன், உலகத்தே ஈஸ்வரன் தான் காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இனிமேல் நான் போய் ஜனங்களை போய் பார்க்க, ஒரு கால் நான் சுய பிரச்சனையோடு இருந்தால் உலக ஓடி போய் ஜனங்களை காப்பாற்றிருப்பேன். நான் வந்து உங்களோட ஆத்ம ஞானத்தோட கிளாஸ் ஆத்மாவை பற்றி நீங்கள் சொல்ல 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 அதில் மக்னமாகி உலகத்தை மறந்து நான் கேட்டிருந்தேன். நான் ஆத்மாங்கூட எண்ணத்தில் இருந்தாலே எனக்கு யாருக்கும் இந்த அழிவும் ஏற்படும், ஆத்மா அழிக்க முடியாதுங்கிற பாவத்தில் இருந்தேன்னு சொன்னோம். இதுதான் ஜனகரோட பெருமை. இது ஒன்றே சிஷ்யாளுக்கெல்லாம் காமிச்சு கொடுத்தேன், நான் ஏன் இவருக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், அப்பேற்பட்ட ஒரு அப்பேற்பட்ட அனுபவத்தில் உள்ளவன் இந்த சிஷ்யன். இவன் வந்து வெறும் ராஜா மட்டும் இல்லை, என்ன பரம சிஷ்யன், அனுபவத்தில் ஒரு சிஷ்யன். அந்த அனுபவம் அவருக்கு இருக்கத்தோண்டு அவர் அனுபவத்தை உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் இது செய்யணும். அதனால தான் இவர் மேலே எனக்கு விசேஷ பிரியம். எது பிரியம் கேட்ட, அனுபவத்தில் இருக்காளே அதனால இவர் மேலே எனக்கு விசேஷ பிரியம்னு அப்படி சொன்னாராம். அதே போல் இங்கே ஆத்மா எதனால் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா அழிக்க முடியாது. இங்கே அர்ஜுனை மேற்கொண்டு கேட்குறான், நீங்கள் ஆத்மா அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாசுவந்தான், ஆனால் எனக்கு கண்ணுக்குனே சரீரம் தானே தெரியுது, ஆத்மா நான் பார்த்தது இல்லையே, ஆத்மா நான் பார்க்காத ஆத்மா கண்டு நான் எப்படி எப்படி நான் வருத்தப்பட முடியும், ஆத்மா நான் பார்த்ததில்லை. ஒரு சொல்லி நான் சரீரத்தை அழிக்கும் போது ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரியிருதே, ஆத்மா சரீரத்தை விட்டு பிரியிறது இல்லையா, அந்த கஷ்டம் ஆத்மாவுக்கு கொடுக்குறேன்னா ஆத்மா நான் பார்த்தது இல்லை அதனால எங்கடா. அப்போ உடனே கிருஷ்ணா அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அவ்யக்தோ அய அச்சிந்தையோ அயம் விகாரியோ அயமுச்சதே தஸ்மாதேவ விதித்வைனம் நான் சோசுதி மகசி. நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் கேட்டா, அவ்யக்தோ அயமச்சிந்தியோ அயமோ அயம் அவ்விகாரோ அயமுச்சதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானு சோச்சத்தை மருகத்தை மருகசியும் கூட இந்த 25வது ஸ்லோகம். இங்கே இந்த ஆத்மா புலன்களுக்கு புலப்படாது, ஏன்னா புலன்களால் உணர முடியாது, இந்திரியங்களால் உணர முடியாது. கண்ணுக்கு தெரியாத வஸ்து இல்லையா, ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம், மூணு விஷயத்தினால் தெரிஞ்சுக்கலாம். கண்ணால் பார்த்தா அது தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு தான் பிரத்யக்ஷம் பேர். ஒரு பொருளை கண்ணால் பார்க்குறோம், ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்குறோம், அது மூலமாக அதை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகு பிரத்யக்ஷமாக நம்ம பார்க்குறோம், அதனால் அது உணர முடியும். சில விஷயத்தை பிரத்யட்சமாக பார்க்க முடியாது, அனுமானத்தினால் தான் தெரிஞ்சுக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், அனுமானத்தில் எப்படி கேட்டால், பகவான் நம்ம யாரும் பார்த்ததில்லை, கடவுளை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் கடவுளை எப்படி பார்க்குறோம், கோவிலில் ஒரு ரூபத்தோடு இருக்கார், ஒரு ரூபத்தை உருவப்படுத்தியிருக்கா, இதுதான் பகவான். கோவிலில் ஒரு ரூபத்தை பார்க்குறோம், அந்த உருவத்தை நம்ம மனசில் நினைக்கிறோம், அந்த கோவில் உள்ள ரூபத்தை பகவான் நினைக்கிறோம், அனுமானிக்கிறோம். அது பகவானை வந்து இந்த ரூபத்தில் இந்த ரூபத்தில் பகவான் இருக்கார் அப்படிங்கிற அனுமானம் தான். இங்கே நேர பகவானை பார்க்கலை, ஆனால் பகவானை அனுமதிக்கிறோம். அதே மாதிரி வீட்டில் ஒரு படம் இருக்குது, ஒரு விக்கிரம் இருக்குது, அதை பார்த்தோன்னே என்னாச்சு, அதை பார்த்தோன்னே இது பகவான் சொல்லிட்டு அனுமானித்து அதை சிந்திக்கிறோம். அப்போ மனசு கண்ணுக்கு தெரியாத விஷயத்த மனசுலாம் சிந்திக்க முடியாது, ஆனால் கண்ணுக்கு தெரியாத பகவானை எப்படி சிந்திக்கிறோம்னு கேட்டால் அனுமானத்தினால சிந்திக்கிறோம். கோவிலில் ஒரு ரூபத்தோடு பகவானை பார்க்குறோம், வீட்டில் ஒரு சித்திரத்துலையோ ஒரு படத்தில் பகவானை பார்க்குறோம், எந்த ஒரு விக்கிரத்துலையும் பகவானை பார்க்குறோம். அப்படி பார்க்கத்தோண்டு அனுமானத்தினால பகவானை தியானம் பண்ணுறோம், மனசுனால் சிந்திக்கிறோம். அதான் இங்கே சொல்ல அவ்வக்தம், அவ்வக்தம்னா தோற்றம் இல்லாதவன், அதனால் வந்து கண்ணுக்கு தெரியாது. அப்போ வந்து அய அச்சிந்தையோ மனசினாலையும் நினைக்க முடியாது, மனசினால் நினைக்க முடியாதவன். அயம விக்காரியோ அவன் அது என்ன அய அவ்விக்காரியோ
விகாரம் அடையாமல், மாறுதல் அடையாதவன், எப்போதும் மாறுதல் அடையாமல் இருக்குது ஆத்மா. ஆத்மா எப்படின்னு கேட்டால் கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி பிரமாணத்தை அனுமானத்தில் தெரிஞ்சுக்கலாம் கேட்டால் அனுமானத்துலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ரூபத்தையான பார்த்துடலாம். பகவானை வந்து கோவிலில் ரூபத்தோடு பார்க்குறோம், அதனால் அதை அனுமானிக்கிறோம். அது பகவான் இப்படி தான் இருப்பார் கூட அனுமானத்தில் அவர் நினைக்கிறோம். ஆனால் ஆத்மாவுக்கு ரூபமே இல்லையே. ஆத்மா வந்து ஒரு அணு வடிவத்தில் இருக்குது, அது வந்து சைத்தன்யமாக இருக்குது, அதுக்கு எந்த ரூபமும் இல்லை. அந்த ரூபம்னு அனுமானிக்க முடியாதனால மனசுலாம் சிந்திக்க முடியாது. இப்போ ஆத்மாவை கண்ணாலையும் பார்க்க முடியாது, மனசுலாம் சிந்திக்க முடியாது. அவிகாரம் சொல்கிறார். அவிகாரம் கேட்டால் அது எப்படி கேட்டால், அவிகாரம்னு சொன்னால் அது வந்து மாறுதல் இல்லாமல் இருக்குது, விகாரம் அடையாமல் இருக்குது. சரீரம் மாறுதல் அடைஞ்சே இருக்குது. ஏற்கனவே சரீரத்துக்கு வந்து குழந்தையாக இருக்குது, அப்புறம் பாலகனாக இருக்குது, அப்புறம் யவன பருவத்தை அடையிறது, அப்புறம் முதுமை அடையிறது, அப்படின்னு ஒரு பருவம் மாறிண்டே இருக்குது, விகாரம் அடைஞ்சுட்டே இருக்குது. ஆனால் ஆத்மா விகாரம் அடையிறதே இல்லை. இப்போ ஆத்மா வந்து புலன்களுக்கு புடப்படாதவன், கண்ணுக்கு தெரியாதவன், மனசினால் சிந்திக்க முடியாது, அது மாதிரி மாறுதல் இல்லாதவர். ஆகிய இந்த ஆத்மா இந்த இப்படியே நீ தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த 25 ஸ்லோகத்துலேருந்து இவர் எப்படி பேசுகிறான்னு கேட்டால், ஆத்மா நீ தெரிஞ்சுக்கவன், இப்படி தான் கண்ணுக்கு தெரியாதவன், அனுமானிக்க முடியாதவன், மனசுலாம் சிந்திக்க முடியாதவன், விகாரம் எப்போவுமே மாறுதல் அடையிறது தான் அழியும், மாறுதலே அடையாது தொண்டு இது அழிவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், தஸ்மா தெய்வம் விதிப்பெயினம் நானும் சோசித்த மறைச்சு அப்படி தெரிஞ்சுட்டு நீ வருத்தப்பட வேண்டாம்னு சொல்ல. நீ வருத்தப்படுறத உச்சித்தம் இல்லை. ஏன் வருத்தப்படுற? ஆத்மா நீ பார்த்ததே இல்லையே. இப்போ பீஷ்மன் நேராக பார்க்குற, பீஷ்மனை ஏன் அடிக்கணும், ஐயோ பீஷ்மனை அடிக்கிறோமே, பீஷ்மனை அழிக்கிறோமேன்னு உனக்கு வருத்தம் இருக்குது. இதெல்லாம் பீஷ்மனை சரீரத்தை நீ நேராக பார்க்குற. ஆனால் பீஷ்மனோட ஆத்மா நீ பார்க்கவே இல்லை. பார்க்காத விஷயத்தை அழிக்கிறோம் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தப்படுறது உச்சித்தம் இல்லை. நானும் சோசியத்தை மறுகசி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மனசுனாலே நினைக்க முடியாது. நாளைக்கு ஒருத்தர் சரீரத்தை அழிச்சுட்டோம், ஐயோ அவள் அழிச்சுட்டோமே அழிச்சுட்டோமேன்னு மனசு குத்தும். ஏன்னா அவளை பார்த்துருக்கோம், அவளை மனசால் நினைக்க முடியாது. அவள் போன பிறகு நினைவு இருக்கும். ஆனால் ஆத்மாவை பார்த்ததில்ல, ஆத்மா பற்றி நினைவு ஒன்றால் நினைக்க முடியாது. அப்போ பார்த்து அது வருத்தத்தை அது கொடுக்காது முதல்ல. அதனால் அதை பற்றி வருத்தம் அது மாதிரி இல்லை. அது மாறுதலே அடையாமல் இருக்குது. சரீரம் மாறும், அழிஞ்சு போச்சுன்னா அது திருப்பி சரீரம் பிறக்கும். ஆனால் ஆத்மா இப்போ சரீரத்துக்கு எல்லா ஸ்டேஜும் கடந்து வரும். ஆனால் ஆத்மா எப்போதும் குழந்தையில் எப்படி இருந்தோ அதே போல் முதுமையில் இருக்குது. அழிக்கும் போது அப்படி தான் இருக்குது. அது எப்போவுமே எப்போ அதுக்கு மாறுதல் இல்லையோ அதனால் அழிவு இல்லாமல் அதை பற்றி அதனால் ஆத்மா பற்றி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. இவன் வந்து சரீரத்தை அழிக்கிறதுக்கு அவன் வருத்தப்படுறான். சரீரத்துக்குள்ளே ஆத்மாவும் உள்ளந்தா சரீரத்தை ஆத்மாலேருந்து பிரிக்கிறேனேன்னு ஒரு தோணும் இவனுக்கு. இப்போ நான் சரீரத்தை அழிச்சா உள்ளுக்குள்ளே அந்த ஆத்மா இருந்துட்டு இருக்கு, அந்த ஆத்மா வெளியில் போயிடுதே. அப்போ சரீரத்துலேருந்து ஆத்மா பிரிக்கிறேன். அப்போ சரீரத்துக்கு திருப்பி சரீரம் வந்து இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகிறது, திருப்பி பிறக்கிறது. ஆத்மா சரீரத்தோடு சம்பந்தம் ஏற்படும்போது பிறப்புன்னு பேர். ஆத்மா சரீரத்தோட சம்பந்தத்தை அறுத்துக்கும் போது அதுக்கு இறப்புன்னு பேர். சரீரத்தை விட்டு வெளியில் வந்தபோது அதுக்கு இறப்பு வருது, சரீரத்துக்கு இறப்பு வருது. அது சரீரத்துக்குள்ளே போகும்போது பிறப்பு. அப்போ ஆத்மாவும் பிறக்கிற மாதிரியும் இறக்குற மாதிரி தானே என் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்ல, ஆத்மா பிறக்கிறதில்ல இறக்கிறதில்ல அது நித்தியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். அந்த சொல்கிறத விட எனக்கு உள்ள சரீரத்துக்குள்ளே தானே அந்த ஆத்மா இருக்குது. அப்போ ஆத்மாவுக்கும் சரீரம் அழியும் போது ஆத்மா அந்த சரீரத்துக்கு போய் தான் ஆகணும். சரீரத்துக்குள்ளே இருக்க முடியாது, அது போய் தான் ஆகும். அப்போ இறப்பு, சரீரம் இறக்கும் போது அது வெளியில் போயிடுது. அப்புறம் திருப்பி இன்னொரு சரீரத்துக்குள்ளே போடும்போது திருப்பி பிறக்கிறது நீ சொல்கிறேன். அப்போ இந்த பிறப்பு இறப்பு கூட சரீரத்துக்கு மட்டும் இருக்குமா இல்லை, எனக்கு ஆத்மாவுக்கும் பிறந்து இறக்குற மாதிரி எனக்கு தோணுறதேன்னு இவன் இங்கே அர்ஜுனன் பேசுகிறான். அதுக்கு தான் இங்கே 26 ஸ்லோகத்தில் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த 26 ஸ்லோகத்துலேருந்து எப்படிங்க கேட்டால் அவர் விஷயமாகவே பேசுகிறேன். இப்போ நீ இப்போ நான் சோசியத்தை மாதிரி நீ வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஆத்மா நினச்சி சரீரம் தான் அழிவோ, ஆத்மா அழியாது, ஆனால் நீ வருத்தப்பட வேண்டாம். இப்போ ஆத்மா அழிய போல அப்போ ஏன் நீ வருத்தப்பட உச்சித்தம் இல்லைன்னு சொல்லி 25 ஸ்லோகத்தை சொல்லலாம். இப்போ இவர் ரொம்ப சற்று கிருஷ்ணன் என்ன நினைக்கிறான், இப்போ சரி நீ ரெண்டு பேரும் வாதம் பண்ணுறோம், ஒருத்தர் நம்ம சொன்னதை ஒத்துக்கவே மாட்டோம். அப்போ நம்ம கடைசியில் என்ன சொல்லுவேன்னா, சார் நீ சொன்னதா, நீங்கள் சொன்னதே நான் ஏற்றுக்கிறேன் சார், நீங்கள் சொன்னதே ஏற்றுன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. என்னோடய அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதே கரெக்டாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னதே சரின்னு வச்சுப்போம். சரி வச்சுருந்து இப்படி பேசுவோம் அப்படின்னு பேசுவாள் இல்லையா. அது போய் கிருஷ்ணன் சொல்கிறா, நீ சொன்னதே சரியாக இருக்கட்டும், நீ சொன்னதே சரியாக இருக்கட்டும் அர்ஜுனா, அப்படி இருந்தாலும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அடுத்தது சொல்கிறான். அதச்சைன்யம் நித்தியஜாதம் நித்தியம் வா மன்னேசேமிருத்தம் ததாபித்வம் மகாபாகோ நைனம் சோசியத்து மரியாசி அதச்சைன்யம் நித்தியஜாத்தம். ஆனால் இந்த ஆத்மா எப்போதும் பிறந்தே கொண்டு இருப்பேன். நீ என்ன நினைக்கிற, இந்த சரீரத்தை அழிக்கும் போது ஆத்மா வெளியில் போயிடுது, அதனால் இறப்பு வருது. திருப்பி இந்த ஆத்மா ஒரு சரீரத்தில் பிறக்கும் போது உள்ளே போகும்போது திருப்பி பிறப்பு ஏற்படுது அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீ என்ன நினைக்கிற, இந்த ஆத்மாவும் பிறந்து இறந்து. இப்போ சரீரம் எப்படி பிறக்கிறதுனா ஆத்மா சம்பந்தத்தினால பிறக்கிறது, ஆத்மா சம்பந்தம் இல்லைன்னா அது இறக்குறது. அப்போ சரீரம் பிறந்து சரீரத்துக்கு அந்த பிறப்பு இருப்பு இருக்கு இல்லையா, ஆத்மாக்குள்ளே இருக்கனால சரீரத்துக்குள்ளே இருக்கனால ஆத்மாவுக்கு பிறப்பு இருக்குன்னு நீ நினைக்கிற போட்டிருக்கு. நீ சொன்னதே இருக்கட்டும், இந்த ஆத்மா எப்போதும் பிறந்து கொண்டே இருக்கான்.
அதான் சொல்ல அத அத சைனம் நித்திய ஜாதம் எப்பவுமே பிறந்து கொண்டே இருப்பவன். நித்தியம் வா மண்ணேசேமிருத்தம் அது எப்போவுமே இறந்து கொண்டே இருப்பான். நீ நினைக்கிற ஆத்மா செய்ய பிறக்கிறது ஆத்மா இறக்கிறது அது எப்போவுமே பிறந்துட்டே இருக்கு அது எப்போவுமே இறந்துட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிற அப்படி நீ கருதினா கூட ததாபித்தும் மகாபாகோ நீண்ட தோல் உடையவனே தீர்க்கமான புஜம் உடையவனே நெடுந்தோல் உடையவனே அப்படி தீர்க்கமான புஜம் அப்பேற்பட்ட வீரன் அப்பேற்பட்ட சரீர பலம் உள்ளவன். ஆனால் இப்போ அவன் தளர்ச்சியோடு பேசுகிறாங்க அதான் ஆச்சரியமாக இருக்கு. சரீரம் அழியுமே சரீரம் அழியுமேன்னு சொல்லி அப்போ ஒரு வீரன் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை சரீரத்தை அழிக்கும் போது அவள் ஆத்மா அவளை விட்டு அவள் ஆத்மாவை நான் பிரிக்கிறேனே சரீரத்துலேருந்து பிரிக்கிறேனே அவள் இந்த சரீர அவள் அந்த சரீரத்தில் நன்னா தானே இருந்துட்டு இருக்கான் அவள் சரீரத்துலேருந்து பிரிக்கிறேன் நீ கலங்கிறே மகாபாகு உன் வந்து அப்பேற்பட்ட தோல் வலிவுடையவன் அப்பேற்பட்ட வீரன் அப்பேற்பட்ட பலசாலி நீ பயப்படுறேன்னு கேட்குறாருங்க. கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கட்டா நைனம் சோசித்தை மாதிரி அதனால நீ வந்து இதுக்கு நீண்ட கைகள் உடையவனே நீண்ட புஜங்கள் உடையவனே இது இவ்வாறு நீ வருத்தப்படுறது நல்லதில்லை வருத்தப்படுது தகாது அப்படின்னு சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற இதுக்கு வருத்தப்பட வேண்டாம் அப்போ நீ ஆத்மா பிறந்து திருப்பி பிறக்கிறது திருப்பி இறப்பது மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்துன்னு தானே இருக்குது. இப்போ நீ இவாள் அழிச்சா கூட ஆத்மா உள்ளே போயிடுது நூறு சரீரத்துக்குள்ளே போனால் திருப்பி பிறக்கிறது. அப்போ நீ ஆத்மா அழிக்கலை நீ என்ன நினைக்கிற சரீரத்தை அழிக்கும்போது ஆத்மா அழிஞ்சு போகிறது ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிக்கிறேன்னு நீ நினைக்கிற. அப்போ நூறு சரீரத்துக்குள்ளே அது போகும்போது அது திருப்பி பிறக்கிறது இல்லையா திருப்பி போக அது பிறந்துடுது. அப்போ நீ அழிக்கலையே இந்த சரீரத்தை அழிக்கும் போது ஆத்மா வெளியில் பொறுத்தரு அந்த ஆத்மா இன்னொரு சரீரத்துக்கு போய் திருப்பி பிறக்கிறது. அப்போ ஆத்மா பிறந்துட்டே இருக்குது திருப்பி திருப்பி ஆத்மா பிறந்துட்டே இருக்குது ஆத்மா திருப்பி திருப்பி இறந்துட்டே இருக்குது நீ நினச்சா கூட அதுக்கும் வருத்தப்பட வேண்டாம். சரீரத்தை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் இந்த சரீரத்தை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். சரீரம் என்னைக்கு ஒன்றா சரீரத்தை அழிச்சுட்டோ நீ வருத்தப்பட வேண்டாம். சரீரத்துக்குள்ள ஆத்மா நித்தியம் ஆனால் அவள் ஆத்மா தான் அவள் பீஷ்மன் சொல்கிற ஆத்மா தவிர சரீரம் இல்லை அதான் நீ சரீரத்தை அழிக்கும் போது வருத்தப்படாதுன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேற ஐயோ சரீரத்தை வதம் அப்போ சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா நான் ஏன் பிரிக்கிறேன்னு அடுத்தது கேட்குறேன். அப்போ ஆத்மா வந்து ஆத்மா வந்து பிரித்தா கூட திருப்பி இன்னொரு சரீரத்துக்கு போய் திருப்பி பிறக்க போகிறது திருப்பி அது பிறக்கிறது இல்லையா. அப்போ திருப்பி திருப்பி ஆத்மா பிறக்கிறது இறக்குன்னு நீ நினச்சாலும் கூட அதுக்கு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சோசியத்தை மறுகசின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஓன் விஷயத்தை நான் ஏற்றுட்டு உனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் 27வது ஸ்லோகத்தை இங்கே சொல்கிறேன். ஜாத்தஸ்ய துருவமிருத்யோ துருவஜன்ம மிருத்தஸ்ய தஸ்மா பரிஹார்த்தார்த்த நாத்தம் சோசியத்தை மாதிரி செய். அப்போ சொல்கிற வாஸ்தந்தான் அது அதையே நான் செய்யணும். இப்போ இவ ஆத்மாவை சரீரத்திலே நான் பிரி இவா சரீரம் அழிஞ்சும்போது ஆத்மா இது சரீரத்தை பிரியிறது அந்த பிரிக்கிற காரியத்தை நான் ஏன் செய்யணும். ஏன்னா இப்போ இவா செத்து போயிடறாள் இப்போ சரீரத்தை அடித்தா இவா செத்து போயிடுவாள் செத்து போயிடுறாள் இவா சரீரம் வந்து செத்து போயிடுது ஆத்மா இருக்குன்னு நீ சொல்கிறேன். ஆத்மா இன்னொரு சரீரத்தை தேடி இன்னொரு சரீரத்தில் போய் பிறக்கணும். அந்த காரியத்தை நான் ஏன் பண்ணணும் அந்த பாபத்தை நான் ஏன் பண்ணணும். அப்போ அந்த ஆத்மாவை நான் ஏன் அழிக்கணும் இந்த சரீரத்துலேயே நான் ஏன் பிரிக்க இவன் சொல்கிற ஆத்மாவை பிரிக்கிறதே அழிக்கிற மாதிரி நினைக்கிறான். அந்த ஆத்மாவை நான் ஏன் அழிக்கணும் அந்த ஆத்மாவை நான் ஏன் பிரிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறாருங்க. 27வது ஸ்லோகத்தை சொல்கிற ஜாத்தசி துருவ மிருத்யோ ஜாத்தசி துருவ மிருத்யோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்தஸ எப்பவுமே பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம். யாரெல்லாம் பிறக்கிறா அவன் நிச்சயம் இருப்பான். ஜாதஸ்த துருவ மிருத்யு துருவம்னா நிச்சயம் நிச்சயமான மரணம் உண்டு. பிறப்பிறனுக்கு நிச்சயமான மரணம் உண்டு. இறந்தவனுக்கு பிறப்பு உண்டு. அது மாதிரி இறந்தவன் திருப்பி பிறக்கிறான் திருப்பி நூறு சரீரத்துக்குள்ளே பூந்து பற திருப்பி சிறு திருப்பி சரீரத்தை எடுக்கிறான்னு சொல்லும்போது திருப்பி பிறக்கிறான். அதனால சொல்கிறேன் இங்கே துருவம் ஜென்ம மிருத்தசேச்ச பிறக்கிறவன் திருப்பி இறக்கிறவன் பிறக்கிறான் பிறக்கிறவன் செத்து போகிறான் அப்படின்ற பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயமாக இருக்குது. அது மாதிரி இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயம். அதான் ரெண்டாவது ஜாதஸ் துருவம் மிருத்து துருவம் ஜென்ம மிருத்தஸ் தஸ்மான் பரிகார்த்தார்த்தம் நாத்துவம் சோசித்து மருகசி இதெல்லாம் வந்து இதுக்கு பரிகாரமே கிடையாது. சில விஷயங்களுக்கு வந்து சில தப்பு செஞ்சுட்டா அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு பரிகாரம் கிடையாது. என்ன கேட்டேன் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத விஷயம். மரணம் சொல்லுது தவிர்க்க முடியாத விஷயம். தவிர்ப்பதுக்கான எந்த உபாயம் இல்லை. மரணத்தை யாரும் தவிர்க்க முடியாது. இன்னைக்கு நீ வந்தால் இவாளை அடிக்காமல் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு செத்து போவாள். இன்னைக்கு வேணா மரணத்தை வேணா நீ வந்து இன்னைக்கு இவாளுக்கு மரணத்தை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இவாளுக்கு மரணம் வரதானே வரும். அது தவிர்க்க முடியாத உபாயமாச்சே. ஏதோ ஒரு வியாதியத்தில் வரும். மரணத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒரு வியாதி வந்து போகும் இல்லை ஒரு வியாதியே வேண்டாம் ஒரு வியாதி இல்லை ரோட்டில் போயிட்டு இருக்கா திடீர்னு ஒரு லாரி வந்து மோடிடுது ஒரு கார் வந்து மோடிடுது ஏதோ ஒரு வந்து வெஹிக்கிள் வந்து மோதி கூட செத்து போகிறான். அவளுக்கு எந்த வியாதி இல்லை அவள் இன்னும் கொஞ்சம் வாழலாம். இப்போ தான் அவளுக்கு ஒன்று 50 வயசு தான் இருக்குது அவன் ஏன் செத்து போகிறான்னு கேட்டால் மரணம் எந்த ரூபத்துலலாம் வரும். அவன் கர்மாதீனமாக அவனுக்கு எப்போ வந்து ஆயுள் முடின்னு இருக்கோ அந்த நேரத்தில் தானாக மரணம் வந்து அதுக்கு வியாதி வரணும் அவசியம் இல்லை. மரணம் வந்து சர்வ நிச்சயம். அது வயசு வேணால் வித்தியாசம் ஆகும். பிறக்கிறவனுக்கெல்லாம் மரணம் சர்வ நிச்சயம்ப்பா. அதை நீ மாற்றுவே ஜாதஸ்ய துருவ மிருத்யோ துருவம் ஜென்ம மிருத்தசிஷன். அப்போ பிறக்கிறவன்னா முதல்ல
செத்து நிச்சயம் செத்து தான் போகணும். செக்கிறவனா திருப்பி பிறக்கிறான், ஆனால் நீ திருப்பி பிறக்க தான் போகிறான். அது வந்து அதுக்கு வந்து அது தவிர்ப்பதற்கான உபாயம் இல்லை. அதுலேருந்து நீ கட அதாவது மரணத்தை நீ ஜெயிக்கவே முடியாது, மரணத்தை உன்னை தவிர்க்கவே முடியாது. மரணம் சர்வநிச்சயம். இன்னைக்கு இல்லாட்டா இன்னொரு நாள் தவறிப்போவா, இன்னொரு விதத்தில் தவறிப்போவா. இப்போ நீ விட்டுட்டா கூட இன்னொருத்தர் வந்து இவாலாம் சத்திரியா தானே, இவாலாம் வீரர்கள், இவாள் வந்து பீஷ்மர் வந்து ஒரு வியாதி வந்து தவறிப்போவா விரும்பவே மாட்டார். அவர் யுத்தத்தை யுத்தம் பண்ணி தான் உயிரை விட விரும்புவார். அவர் அப்பேற்பட்ட சத்திரே வீரர், ஒரு வீரனுக்கு எதிராக யுத்தத்தில் உயிர் விட தான் அழகு. அப்போ அது மாதிரி அவர் அதுதான் அவரும் ஆசைப்படுவார். இப்போ இல்லாட்டா இன்னொரு யுத்தம் பண்ணுவார், யுத்தத்தில் தான் உயிரை விடுவார். இப்போ நீ இன்றைக்கி அவரை அழித்து மரணத்தை உண்டு பண்ணாட கூட இன்னொரு சமயம் அவருக்கு மரணம் வரதான் வரும். அதுக்கு வந்து மரணத்தை தவிர்த்துக்கான உபாயம் இல்லை. நீயே இப்போ பேசிகிட்டு இருக்க, நீயே ஒரு நாள் மரணம் அடைய போகிற. இவா மரணத்தை கண்டு நீ கவலைப்படுற, ஆனால் நீயே ஒரு நாள் மரணம் அடைய போகிற. அர்ஜுனா நீ வந்து சாஸ்வதமாக இருந்துட்டு இருக்க போறியா? உன் ஆத்மா தான் இருக்கும், ஆனால் உன் சரீரம் வந்து அழிஞ்சு தானே போகும். உனக்கு மரணம் நிச்சயமாச்சு. உன் மரணத்தை ஒரு நாள் தள்ளி தவிர்க்க முடியுமா? நான் மரணமே அடையாமல் நீ ஒரு நாள் இருக்க முடியுமா? தவிர்க்கவே முடியாது. அது தவிர்ப்பதற்கான உபாயமே இல்லை. அது மாதிரி தஸ்மா பரிகாரமே கிடையாது. பரிகாரத்தை நாத்தம் சோசித்து அதுக்கு அதனாலே நீ வருத்தப்படுறது அழக இல்லைன்னு சொல்கிறார். அதை வருத்தப்பட்டு தகாது. மூணு இடத்துல நான் சோசித்து மருகசி, நான் சோசித்து மருகசி, நான் சோசித்து மருகசின்னு மூணு இடத்துல சொல்கிறாங்க. பொதுவாக கீதையோட சாரமே தான் வருத்தப்படாமல் இருக்குது தான் கீதை சொல்லித்தரது. வாழ்வு நம்ம கிடச்சிருக்கு, நம்ம வாழ்ந்தாகணும். கர்மாதீனமாக வந்து பிறந்திருக்கோம். நம்ம கொடுக்க வச்சு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த காரியத்தை நம்ம செஞ்சுதான். அந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு தான் பகவான் சொல்லித்தரான். பற்று இல்லாமல் திருப்பி திருப்பி கர்மா சேர்த்துன்னு திருப்பி திருப்பி பிறக்காததுக்கான வழி சொல்கிறோம். அதுக்கு தான் அடுத்த சாப்டர் கர்மயோகத்தை பற்றி பேச போகிறேன். இந்த ஆத்ம ஞானம் எனக்கு வரலை. இந்த ஆத்ம ஞானம் ஆத்மா பற்றி இப்போ சொல்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த ஆத்ம ஞானம் எப்படி வரும்? நான் ஆத்மான்னு கூட உணர்வு எனக்கு எப்படி வரும்னு கேட்டால், அப்போ நான் காரியம் செஞ்சு நான் சரீரத்தை வச்சு காரியம் செய்கிறேன், சரீரம் தான் கண்ணுக்கு நேரம் தெரியுது. அப்போ நான் சரீரத்தை வச்சு நான் காரியம் செய்யும்போது எனக்கு ஆத்மா கண்ணுக்கு தெரியல, அதை அதனால் உணர முடியல. அப்போ நான் எப்படி தான் ஆத்ம ஞானத்தை பெறுறது? நான் ஆத்மான்னு கூட உணர்வு எப்படி பெறுறது? நான் எப்படி இந்த பிறவி இல்லாமல் பண்ணிக்கிறதுங்கிறது தான் பகவான் கீதையில் பின்னாடி அடுத்த சாப்டர் கர்ம யோகம். கர்மயோகத்தை எப்படி கேட்டால் பற்று இல்லாமல் கர்மா செய்யும். ஏன்னா ஆத்ம ஞானிகளே காரியம் செஞ்சுருக்காப்பா. அதுக்கு ஜனகாதயா, இது ஏற்கனவே முன்னாடி சொன்னல ஜனகரை பற்றி. அந்த ஜனகரை பற்றியே திருப்பி சொல்கிறார். ஜனகரை வந்து அப்பேற்பட்ட ஆத்ம ஞானி, ஆத்மா பூர்ண உணர்ந்தவர். ஏன்னா மித்திலே பற்றி எரியும் போது அவர் கலங்கலை, தான் உடம்ப போச்சே. ஏன்னா ஆத்மா அழியாதுன்னு கூட ஞான உணர்வுலே இருக்கார் அவர். அப்பேற்பட்டவருங்க நிறைய காரியம் செஞ்சார். பெரிய ராஜ்யத்தாண்டா ஜனங்களுக்காக உழைச்சார், ஜனங்களுக்கு நன்மை பண்ணியிருந்தார். அது லோகக்ஷேமார்த்தமாக உலக நன்மைக்காக காரியம் பண்ணிட்டு இருந்தார் அவர். அவருக்குன்னு தனிப்பட்ட மேலே எந்த சுயனும் இல்லை, எந்த பற்றும் இல்லை. ஜனகர் போல இருக்கணும். இப்போ உதாரணம் காட்டும் போது கூட கர்மயோகத்தில் பின்னாடி மூணாச்சாரத்தில் காட்டுறான். அப்போ கர்மயோகத்தை பண்ணுன்னு தான் சொல்கிறான். இப்போ ஆத்ம ஞானத்தை ஆத்மா பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கோ. அந்த ஆத்ம ஞானம் எப்படி வேணும்? அனுஷ்டானங்கள் பண்ணால் தான் வரும், கர்மாவை பண்ணியிருந்தால் தான் வரும். அந்த கர்மாவை பற்று இல்லாமல் பண்ணணும். எல்லாருமே ஆத்ம ஞானம். இப்போ ஒரு ரமணர் இருக்காருனா எல்லாமே ரமணர் ஆக்க முடியாது. ரமணனுக்கு சின்ன வயசுலேயே அந்த ஆத்ம ஞானம் வந்துவிட்டு அவனால அவர் திருவண்ணாமலையில் போய் உட்காந்து விட்டார். விருபாக்ஷ கோயிலில் போய் உட்காந்துட்டா, அப்புறம் உட்காந்துட்டு அந்த ஆத்ம ஞானம் அவர் பூர்ணமாக இருந்தது. ஆனால் அவருக்கு எந்த காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சரீரம் தான் இல்லைன்னு போது காரியம் கிடையாது. சரீரத்துக்கு தான் காரியம் தருமா, ஆத்மாவுக்கு காரியம் கிடையாது. ஆனால் அவர் காரியம் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துட்டார், சாந்தமாக உட்காந்தார். அவள் பார்த்த வாழ்க்கைலாம் சாந்தி ஏற்பட்டது அவர் அந்த ஆத்ம ஞானத்தில். ஆனால் ஜனகர் மாதிரி உள்ளவா எனக்கு அப்பேற்பட்ட ஆத்ம ஞானத்து உள்ளவா பரமசாந்தியாக உள்ளவா சரீரம் தான் இல்லைன்னு நினைக்கிறவா அவள் காரியம் செஞ்சுருக்கா. இங்கே பகவான் வந்து யார் உதாரணமாக சொல்கிறாங்கட்டா, ஜனகர் தான் உதாரணமாக சொல்கிறார். இப்போ நம்ம எல்லோரும் சாதாரண மனுஷாக தானே. நம்ம எல்லோரும் ஒரு குடும்பத்தில் இருக்கோம், ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், ஒரு சமுதாயத்தில் இருக்கோம், காரியங்கள் இருக்குது, பல சுகதுக்கங்களுக்கு ஆட்பட்டுருக்கோம், பல கர்மவினைகளை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இங்கே நம்ம இந்த பிறவி நம்ம அந்த ஆத்ம ஞானத்தை பெறுறது எப்படி? நான் ஆத்மாங்குடைய உணர்வு எனக்கு எப்படி ஏற்படும் கேட்டால் கர்மா பண்ணாது. அதனால அடுத்த சாப்டர் கர்மயோகன்னு ஆரம்பிக்க போகிறான் பகவான். அப்போ கடைசியில் அதுக்கு சூக்மத்தை இங்கே சொல்கிறான். எங்கிட்ட நான் சோஷித்து மருகசி, நான் சோஷித்து மருகசி, நான் சோஷித்து மருகசின்னு மூணு இடத்துல சொல்கிறான். 25, 26, 26 மூணு ஸ்லோகத்தில் ஆத்மா வந்து அழியாதரா, அது வந்து கண்ணுக்கு தெரியாது, மனசுலாம் நினைக்க முடியாது. அதுக்கு அழிவு இல்லாம போது நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு 25வது ஸ்லோகத்தை சொன்னான். 26வது சொல்கிறேன்னா அப்படியே நீ ஆத்மா சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருக்குது, ஆத்மா அழியும் போது சரீரம் சரீரத்துக்கு ஆத்மாவும் பிரியுது, திருப்பி ஆத்மா திருப்பி பிறக்கிறத நீ ஆத்மாவுக்கு வருத்தப்படாங்கிட்டான். வருத்தப்பட வேண்டிய அவசியம், அது திருப்பி திருப்பி பிறக்கும், திருப்பி திருப்பி இறக்கும் நீ நினச்சாலும் வருத்தப்பட. ஏன்னா இன்றைக்கி செத்து போகிற திருப்பி பிறக்க போகிறத நீ பூர்ணமாக அதை அழிக்க நீ பூ நீ இந்த பிறவில நீ அழிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது சத்திரினா இருக்க தோன்று. இந்த சாதாரண ஒருத்தன் கொலை பண்ணால் அது தப்பு. சத்திரி வந்து யுத்த காலத்தில் வந்து நீ தர்மத்துக்காக யுத்தம் பண்ண வந்துட்டு எதிரி அழிக்க மாட்டேன்னு சொல்கிறேன், அதர்மம் இல்லையா? அது தர்மத்துலேருந்து விலகிறது இல்லையா? அப்போ உன் ரூபமாக நீ ஒரு காரணமாக இருந்து அந்த அவன் அழிவுக்கு ஒரு காரணமாக இருக்கே தவிர அதுக்கு நீ பொறுப்பு இல்லைடா. அதுக்கு நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா
பிற செத்து போடலாம், திருப்பி பிறக்க போகிறது, பிறக்கலாம் திருப்பி செத்து போக போகிறது. அப்படி போது நீ ஆத்மா வந்து திருப்பி பிறக்க, திருப்பி ஒரு சரீரத்துக்கு போக போகிறது. நான் இப்போ இந்த சரீரத்தில் நிம்மதியாக இருந்துருக்கு, இதை நான் அழிச்சா 100 சரீரத்துக்கு போகப்படுறேன்னு நீ வருத்தப்படுற. அது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு திருப்பி திருப்பி பிறக்கணும், திருப்பி செத்து செத்து போடலாம், திருப்பி பிறக்கணும்னு சொல்லும்போது நீ ஏன் வருத்தப்படுற? நான் சோசித்து மாறியாசின்னு சொன்னார். 27 சொல்லலாம், பிறந்தவெல்லாம் என்றைக்கு செத்து தாண்டா போகணும், அது சர்வ நிச்சயம், அதை யாரும் தவிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் நீ ஏன் வருத்தப்படுற? நம்மளால் தவிர்க்க முடியாது, மரணத்தை தவிர்க்க முடியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தவிர்க்க முடியாத உபாயம் தெரிஞ்சிருந்த அப்புறம், அதை தவிர்க்கிறதுக்கு எந்த உபாயம் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் நீ ஏன் வருத்தப்படுற? சாவோ யாரும் தவிர்க்க முடியாதா? பிறந்தவன் என்றைக்கு ஒரு நாள் செத்து தான் போவான், அதை நினச்சி நீ ஏன் வருத்தப்படுற? நான் சோசித்த மரசு. மூணு இடத்துல நான் சோசித்த மரியாசி, நான் சோசித்த மரியாசி, நான் சோசித்த மரியாசி. இதுலேருந்து கேட்டால் கீதை வருத்தப்படாமல் இருக்கணும். எப்போ நம்மளுக்கு ஒரு இழப்பு வரும், நம்மளுக்கு ரொம்ப கிட்ட கவலை தவறி போனால் நம்மளுக்கு இழப்பு தான், அழுவோம். அட வேண்டான்னு கிருஷ்ணன் சொல்ல, அதையே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாது, அதையே நினச்சி சோர்ந்து போட. எனக்கிட்ட நீ உனக்கு நீ ஒரு நாள் செத்து பார்ப்பறியே அப்படி நினச்சி பார்த்துக்கோப்ப. அவளுக்கு ஒரு நாள் 2 நாள் அழு, 3 நாள் அழு, அதுக்கப்புறம் உன் காரியத்து. ஏன்னா உலகம் அஸ்தமிக்க போகல, ஒத்த செத்து போனாலும் சூரியன் உதிக்கப்படுறான். யாருக்கும் சூரியன் காத்துன்னு யாராவது செத்து போனால் சூரியன் அஸ்தமிச்சு போயிடுமா? சூரியன் அடுத்த நாள் உதயம் போயிடும், எல்லா காரியம் தான் திருப்பி தான் நடக்கும். குடும்பத்தில் எல்லா காரியம் சொல்லுவோம் போனால், செத்து போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நமக்கு பசிக்கும், சாப்பிடணும். பொதுவாக சில சம்பிரதாயங்கள் என்னங்கிட்டா, அவளுக்கு சிதையை மூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் பாயசம் போடுவாள். ஏன் பாயசம்னா, அதே துக்கத்தை கொண்டாடின்னு இருக்கான் தான் வருத்த ஸ்வீட் வச்சு கொண்டாடுன்னு சொல்கிறான். இன்னொன்று என்ன கேட்டான், அந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்துலேருந்து விட, இத்தனால் நேற்று மட்டும் இந்த குடும்பத்தை நினச்சி கவலைப்பட்டிருந்ததே, தன் சரீரத்தை பற்றியோ அந்த குடும்பத்தை பற்றியோ கவலைப்பட்டுரு, அதுக்கு விடுதலை கிடச்சிருத்தியா? அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடச்சிருக்கு இந்த சரீரத்துலேருந்து, அதனால ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்னு சொல்கிறான். இது உண்மை, இது உண்மை சூட்சம். ஆனால் ஒரு வருத்தப்படனா ஒரு நாள் வருத்தப்படலாம், 2 நாள் வருத்தப்படலாம், அதையே வருத்தப்பட்டுனா ஏன் கேட்டால், அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய காரியம் இருக்கேன், காரியத்தை பற்று இல்லாமல் பண்ணிட்டு நம்மளும் ஒரு நாள் போகலாம் போகிறோம். இது ஒரு நாள் வருத்தப்படுவோம், 2 நாள் வருத்தப்படுவோம், அதையே நினச்சி நினச்சி வருத்தப்படும். அதை வருத்தத்தை மனசு சுமக்கக்கூடாது, ஆழமாக போய் ஆழ் மனசு கொண்டு போகக்கூடாதுன்னா இங்கே பகவான் சொல்கிறான். ஆனால் வருத்தப்படுறதுக்கு நீ பிறக்கவே இல்லை, நீ காரியம் செய்யறதுக்காக வந்து பிறந்திருக்க. அது பற்று இல்லாமல் காரியம் செய்ய நீ ஆத்மா கூட ஞானத்தோடு இருந்து இந்த பிறவியை முடிச்சுட்டு பகவான்கிட்ட போய் சேரு அப்படின்னு சொல்லி, இந்த வருத்தப்ப நான் வீட்டிலேருந்து எதை எடுத்துக்கிறோம் இல்லையோ, ஒரு உபதேசம், நான் வாழ்க்கையில் எதுக்கும் வருத்தப்பட மாட்டேன். வருத்தம் வரும், அந்த நேரத்துக்கு ஒரு எமோஷன் வருத்தப்படுமா, அதையே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதையே நினச்சி நினச்சி மேலே 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 வருத்தப்பட்டு வாழ்க்கையை வந்து ஒரே துக்ககரமாக ஆக்கிட்டு வாழ்க்கையை உருப்பிடாமல் பண்ணிக்க வேண்டாம் தான். நான் வருத்தப்படாத, நீ வருத்தப்படுறதுக்காக பிறக்கலை, நீ ஆனந்த வஸ்து, நீ பூர்ண வஸ்துன்னு ஆத்மா பற்றி முதல்ல சொல்லிவிட்டு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் நீ வருத்தப்படுற, வருத்தத்தை ரொம்ப சுமந்து வருத்தப்படாதேன்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறான். இது அனுபவிக்கிற பாக்கியம். இந்த 25, 26, 27 ஸ்லோகத்தை கீதாஜன் கிருஷ்ணன் கிருப்பையால் அனுபவித்தோம், சீதாராமன் கிருப்பையால் அனுபவித்தோம், குருநாதனுக்கும் ஸ்ரீராமார்ப்பணம்.